ஹாய், ஹலோ, வணக்கம். நான் நெட்கனா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹிஸ்டாரிக்கல்லாம் விட்டுட்டு வந்து டெக்னிக்கலாக பேசலாம் அப்படின்னு இருக்கோம். வெப்சைட்டின் கதை, அதாவது வலைத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க இல்லையா, வெப்சைட்டின் கதையை வந்து பேசலாம். ஓகே, வெப்சைட்டு கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1989 டிம் பெர்னர்லின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சார். இன்னும் உயிரோடு தான் இருக்கார், 64 இயர்ஸ் ஆகுது அவருக்கு. அவர் வந்து எதை கண்டுபிடிச்சாருன்னா, வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னா கண்டுபிடிச்சார், அதை வலைத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். ஸோ வலைத்தளம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது எதுக்காக, எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னா, செர்ன்னு சொல்லிட்டு த யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஜெனிவாவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இவர் வந்து விஞ்ஞானியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ரிசர்ச், அதாவது ரிசர்ச் சம்பந்தமாக நம்ம வந்து தகவல் பரிமாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்ல்டு வைடு வெப் வந்து 1990 வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ கண்டுபிடிக்கும் போது தான் இதை வந்து அப்போ வந்து எல்லாமே வந்து இதாக தான் இதாக தான் இருக்கும், அதாவது எழுத்தாக தான் இருக்கும், பிக்சர் இதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கூட ரோஜா இந்த மாதிரி படத்திலலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து இந்த யூனிட்ஸுக்கு கமெண்ட் மாதிரி தான் அடிப்பாங்க. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம படத்தை பார்த்தோம்னா விக்ரம் அந்த படத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அப்போலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அது கம்ப்யூட்டர்டா பயங்கரமாடா கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். ஸோ இதுதான் ஆரம்ப காலங்க, ஆரம்ப காலம் வந்து அந்த வெப் வந்து வந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு வந்து இது வேற இதுலலாம் நம்ம கவர் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து இது பப்ளிக் ஆன பிறகு என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து இமேஜ் இதெல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இமேஜ் சேர்க்க ஆரம்பிங்க, அப்புறம் ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்காக இருக்கும், அதில் வந்து இமேஜ் மெசேஜ் சாரி கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து HTML ஃபைல், அது HTML சொல்லிட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணுறதுக்கு உபயோகமாச்சு, இன்னமும் வந்து உபயோகம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த HTML வச்சு அவங்க வந்து பேஜ் பண்ணுவாங்க, பேஜ் பண்ணி அதில் இமேஜ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, ஐயா ஸ்டேட்டிக்லாம் வேணாம், அது வந்து டைனமிக்காக வருவோம். டைனமிக்னா இப்போ கூப்பண்ண ஒருத்தர் லாகின் ஆகிறார் அப்படின்னா, ஹாய் கூப்பண்ண ஹவாரியூ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து பர்சனலைசர் கஸ்டமைசர் மெசேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று டைனமிக் கண்டென்ட்னு சொல்லிட்டு வந்துச்சு. டைனமிக் கண்டென்ட் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து தனியாக இருக்கும், இந்த கண்டென்ட் இமேஜும் தனியாக வந்துகிட்டு இருக்கும், இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் பேக்கெண்டில். ஸோ இது எல்லாம் வெப் சர்வரில் இருக்கும். இப்போ ஒருத்தர் கூப்பன் வந்து அது யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போனான்னா, ஹாய் கூப்பன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ்லேருந்து இது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட். அப்புறம் அதிலெல்லாம் பார்க்கும்போது தான் 2000 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து .com பூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வந்து போர்ட்டல். போர்ட்டல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய போர்ட்டல், அதாவது ஒரு டாபிக் பற்றி எடுத்தோம்னா இந்த வெர்டிக்கல் போர்ட்டல் ஹரிசாண்டல் போர்ட்டல் அப்படின்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு டாபிக் பற்றி இருக்கிறது. அதில் எல்லாம் ஒன் ஆஃப் த இது வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு போர்ட்டல், அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்ட்டல் ஆகட்டும், டைனமிக் வெப்சைட் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஆகட்டும். இப்போ டைனமிக் வெப்சைட்டை வந்து ஒருத்தர் வந்து இப்போ வந்து சப்போஸ் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நம்ம நிறுத்துறோம், இல்லை வந்து ஏதோ ஒரு பேஜை வந்து அப்டேட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணுறோம், அந்த டயத்தில் வந்து யூசருக்கு வந்து கிடைக்காம போயிடும். யூசருக்கு வந்து அதை வந்து இப்போ டெம்பரரிய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்கணும். இப்போ இதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து தென்னந்தர் யூசர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், பின்னாடி வந்து அவங்க அப்டேட் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சைட்டு தான், நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பின்னாடி வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நியூஸ் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நியூஸை வந்து ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை நியூஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு பேஜை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தென் எதுவுமே நிற்காம எதுவுமே ஸ்டாப் பண்ணாமல் நீங்களும் வந்து முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் இன் 1 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அப்டேட்டட் இன் 2 செகண்ட் 3 செகண்ட் இல்லை 5 நிமிஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இப்போ இருக்கிற போர்ட்டல் எல்லாமே கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை எடிட் பண்ணுறது அப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து எடிட் பண்ணுற ஒருத்தர் வந்து
ஒருத்தர் வந்து கண்டென்ட் ஏத்துறாரு, சப்போஸ் நிருபர் வந்து நிருபரோட கன்சல்ட் பண்ணணும், அவர் வந்து பர்டிகுலர் எடிட்டரோ வந்து கண்டென்ட் ஏத்துறாரு, அது வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். வெரிஃபை பண்ணி ஆனால் கரெக்ட்னஸ்க்கோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கோ வெரிஃபை பண்ணி ஆகணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் கண்டென்ட் வந்து ஏற்றின பிறகு வந்து இப்போ நான் தான் எடிட்டர் அப்படின்னா கண்டென்ட் ஏற்றின பிறகு உடனே கிளிக் பண்ண உடனே உடனே அதை டிராஃப்டில் போயிட்டு எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு அவர் வந்து அப்ரூவர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்ரூவருக்கு வந்து போகும், அப்ரூவர் வந்து பார்த்துட்டு ஓகே இதில் எல்லாமே கிளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். பப்ளிஷ் பண்ணோன்னா முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ரொம்ப சுருக்கமான இதுன்னு சொல்லலாம், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா வர குறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலாம் சரியான ஃபேமஸாக இருந்துச்சு. வின்னியட்டு, ஓப்பன் டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து இன்ட்ரூவன், அப்புறம் வந்து சைட்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து என்டர்பிரைஸ் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே பெரிய பெரிய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப வேலை ரொம்ப வேலை ரொம்ப ரொம்ப லைசன்ஸ் ஃபீ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இதுக்கு பிறகு வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் ரெவல்யூஷன் வந்த பிறகு, ஓப்பன் சோர்ஸ் ரெவல்யூஷன்னா அரௌண்ட் 2007 அந்த 10 வந்து ஓப்பன் சோர்ஸ் ரெவல்யூஷன் வந்து வருது. ஓப்பன் சோர்ஸ் ரெவல்யூஷன் வந்த பிறகு இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாமே வந்து காசு கொடுத்து ரொம்ப பண்ணுற கம்பெனி எல்லாமே வந்து வழக்குழிஞ்சு போயிடுச்சு. வழக்குழிஞ்சு போயிடுச்சுன்னா அது எல்லாமே வந்து டு ஓப்பன் சோர்ஸ்க்கு மாறிடுச்சு. ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸான இருக்க வேர்ட்பிரஸ், வேர்ட்பிரஸ்ங்கிறது வந்து பிஹெச்பியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து டிசைன் எல்லாமே லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து டெம்ப்ளெட்டில் வரும். இதில் வர்ற கண்டென்ட்டு, இந்த மெசேஜ் கண்டென்ட் எல்லாமே டேட்டா எல்லாமே வந்து டேட்டா பேஸ்லேருந்து வரும். ஸோ டேட்டா பேஸுக்கு வந்து நீங்கள் லுக் அண்ட் ஃபீலே எப்போ வேணால் மாற்றிக்கலாம். பின்னாடி வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம், முன்னாடி இருக்க கண்டென்ட் டெலிவரி சிஸ்டம், இது ரெண்டும் கம்பைன் ஆனால் தான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி வந்து நீங்கள் நம்ம பேஜ் எல்லாம் ஏற்றிக்கலாம். பேஜை வந்து சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க இல்லை அப்லோட் பண்ணுறீங்க இல்லை வந்து புதுசாக ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் ஆஃப்டர் பப்ளிஷ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, முன்னாடினா ப்ரௌசரில் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வேர்ட்பிரஸ் வந்த பிறகு, அதாவது 2010 அந்த 2007-10 அதுலேயே ரெவல்யூஷன் வந்து ஆரம்பிச்சிச்சு. வேர்ட்பிரஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முக்கால்வாசி 60% வெப்சைட் வந்து இப்போ வேர்ட்பிரஸில் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்குது. 2000s அந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லாம் அப்போ வந்து யாகு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலம், ஜியோ சிட்டிஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஜியோ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஜியோ சிட்டிஸ் வந்து மெடிசன் அவென்யூ, அப்புறம் வந்து நியூயார்க் மன்ஹட்டன் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒவ்வொரு ஏரியா, அதாவது போல்டர் போல்டராக பிரிக்கிற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் அதில் வந்து ரொம்ப பேர் வந்து அதில் வந்து ரொம்ப பேர் நாங்கள் மெடிசன் அவென்யூ, இப்போ நான் தான் மெடிசன் வேணா கணபதினா எனக்கு கணபதி கிடைக்காது ஒன்று, இப்போ எனக்கு மெடிசன் அவென்யூ அதில் வந்து ஒன்று, அதில் அந்த மாதிரி போகும் ஜியோ சிட்டிஸாக அந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு யாகு ஒன்றுமெலாம் போகும்போது அந்த ஜியோ சிட்டிஸும் ஒன்றுமெலாம் போயிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ ரியோ சிட்டிஸ்னு சொல்லி கையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்த பிறகு எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே வந்து போர்ட்டல் வெப்சைட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து வேர்ட்பிரஸ் இல்லை பிஹெச்பி இந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ வந்து இதில் வெப்சைட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆர்ட் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விளம்பரம்லாம் போட்டு கூகுள்லேருந்து வாங்கி விளம்பரம்லாம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து தலைகளாக மாறிப்போச்சு. யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னால. ஏன்னா மக்கள் வந்து இப்போ வெப்சைட்டை வந்து வாக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. எல்லாமே வந்து வெப்சைட்டு சாரி வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே மெசேஜ்லேருந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்த பிறகு இந்த வெப்சைட்டு ஓனர்ஸு எங்கே அவங்களுக்கு எல்லாமே வந்து இது கம்மியாயிடுச்சு, வருமானம் கம்மியாயிடுச்சு. வெப்சைட்டு முன்னாடி மாதிரியும் வந்து அதிகமான வருமானம்லாம் எதுவுமே கொடுக்குறது கிடையாது. ஸோ இது வந்து வெப்சைட்டு கதையோட வரலாறு. இப்போ இதில் வந்து டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹெச்டிஎம்எல் டெவலப்பரு, ஹெச்டிஎம்எல் கோடரு, வெப் டிசைனரு, ஹெச்டிஎம்எல் கோடரு, அப்புறம் வந்து டிபிஏ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் வந்து பேக் அண்டு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே கம்பைன் ஆகிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆடோ ஃபோட்டோஷாப்பு, மேக்ரோமீடியா, ட்ரீம் விவர் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் இல்லாமல் வந்து யூஏ டெவலப்மெண்ட்னே சொல்லி தனியாக வந்துச்சு. ஆங்குலர் ஜேஎஸ், பேக்போன் ஜேஎஸ், அப்புறம் வந்து ஆன்சிபிள் சாரி என்னது நோட் ஜேஎஸ்,
அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அஜக்ஸ் அப்படிம்பாங்க, அஜக்ஸ்னா சிங்கரனஸ் அப்படிங்கிற மாதிரி, அதை ஒரே பேஜ்லேயே நான் கிளிக் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ஒரு 20 எலிமெண்ட் இருக்குது. அப்படின்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து டைனமிக் பேஜ் வந்த காலத்தில் வந்து ஒரு 10 ஃபில்லப் பண்ணோம்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்புறம் 10 வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுவோம். அவன் அஜாக்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 20 ஒரே பேஜ்லேயே வரும், ஒன்று முடிஞ்சவொன்னே ஒன்றே ஒன்று முடிஞ்சு. இப்போ அதுலேயும் வந்து அஜாக்ஸ் பேஸ்லேயே வந்து இந்த ஆங்கிலோ ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், பேக்போன் ஜேஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊப்ஸ் கான்செப்ட் பிரகாரம் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து யூஐ டெவலப்மெண்ட்டே அது வந்து பெரிய ஏரியா மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து முன்னாடி வந்து நான் இது மட்டும்தான் பண்ணுவேன், டிபிஏ மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்கலாம் காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா இந்த சைடு வந்து இன்னொரு இன்னொரு ஸ்கில்னு சொல்லிட்டு, நாட் ஓன்லி ஸ்கில்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, வெப்சைட் எப்படி வந்து வெப்சைட் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங் அப்படின்னு இந்த உலகத்தில் எது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு தான் சொல்லலாம். ஏன்னா 90ல் இருந்த அதோடைய மதிப்பும் இப்போ வந்து அது அது இருக்கிற மதிப்பும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம். அந்தளவுக்கு கீழ்த்தரமாக கீழ்த்தரம்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு யூஸே பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. அதில் வந்து இப்போ புதுசு புதுசாக லேட்டஸ்ட் என்விரான்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு, லைக் வாட்ஸ்அப்பு, அப்புறம் வந்து இப்போ வந்து டிக்டக்கு இந்த மாதிரி வந்த பிறகு இந்த வெப்சைட்டு வந்து காணாமல் போய் ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்படி எந்திரன் படத்தில் காமிக்கிற மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்து வெப்சைட்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மேபி வந்து நம்ம பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். ஓனே அது வந்து ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதாங்க வெப்சைட்டோடைய வரலாறு. ஸோ டெய்லி ஒரு வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கதையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, இது வந்து ஈவன் டெக்னிக்கலாக இருந்தாலும் கூட நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து அடுத்தடுத்து கவர் பண்ணுவோம். இந்த வெப்சைட்டை சாரி வெப்சைட்னே வந்துருச்சு, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பெல் பட்டனை வந்து தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ. Thank you. Bye.